அண்மை செய்தி பார்க்கலாம். திண்டுக்கல் வத்தலகுண்டுவில் நடந்த மக்கள் தொடர்பு முகாமில் திண்டுக்கல் திமுக எம்பி காலில் விழுந்து அழுது புரண்ட திமுக பிரமுகரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் செல்வகுமார் கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக இணைப்பில் இணைகிறார். செல்வகுமார், விவரங்களை பகிருங்க. வணக்கம். வத்தலகுண்டுவில் இன்று மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் திண்டுக்கல் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி கலந்து கொண்டு பத்திரவாண்டு ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம பொதுமக்களிடம் முதியோர் உதவித்தொகை, பட்டா மாறுதல், அடிப்படை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றார். பின்னர் நிகழ்ச்சி முடித்து வெளியே சென்றபோது வத்தலகுண்டு அருகே குன்னுவாரங்கோட்டை கிராமம் உச்சப்பட்டியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் தனது தந்தை சிவனாண்டி கடந்த 1974 இறந்து விட்டதால் அவருக்கு இறப்பு சான்று கேட்டு கடந்த 48 மேலாக பல்வேறு அதிகாரிகள் மனு கொடுத்து போராடி வருவதாகவும் அதிகாரிகள் இறப்பு சான்று கொடுக்க மறுத்து வருவதாக கூறி திண்டுக்கல் பாராளுமன்ற திமுக உறுப்பினர் வேலுசாமி காலில் திடீரென விழுந்து அழுது புரண்டார். திமுக பிரமுகரான பரமசிவம் திமுக எம்பி வேலுசாமி காலில் விழுந்து அழுது புரண்ட சம்பவம் இந்த பகுதியில் வெறும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரணை செய்த திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் விரைவில் இறப்பு சான்று வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த சம்பவத்தில் இறப்பு சான்று கேட்ட சிவனாண்டி தேவரின் மகன்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்ட முத்துசாமி, சிவன்காலை, பரமசிவம், மகள்கள் கருப்பாயி, சுந்தரி ஆகியோரும் எம்பி வேலுசாமியிடம் இறப்பு சான்று கேட்டு கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து பரமசிவம் கூறுகையில் தனது தந்தை இறந்து விட்டு 48 இறப்பு சான்றிதழ் வழங்காததால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். ரம்யா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். எந்திரிங்க 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 எந்திரிங்க